ஹாய், வெல்கம் டு சாரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணலாமா? எங்கள் அம்மா வந்து செம ஜில் ஜில்லுன்னு வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்படியே பட்டு சாரீலாம் கட்டிட்டு சூப்பராக. இப்போ வந்து குங்குமம்லாம் வச்சுருக்கிறத வச்சே நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணலாம். எஸ், இன்னைக்கு வந்து அவங்க விசிட் பண்ண, யூஎஸில் விசிட் பண்ண டெம்பிள்ஸ் பற்றி ஒரு ஜஸ்ட்டு ஒரு இது மாதிரி கொடுக்க போகிறாங்க. அதாவது ஒரு ஐடியா மாதிரி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி எந்த டெம்பிள்ஸ் எல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆ, சொல்லுமா. நமஸ்காரம், நான் சொன்னலதா ஸ்ரீராமன். நான் வந்து நியூஜெர்சிக்கு தான் போனேன். நான் போன சில கோவில்களை பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். யார் ஊரர் கோஸ் டு நியூஜெர்சி கேன் விசிட் ஆல் தீஸ் டெம்பிள்ஸ். நான் போன கோவிலை நான் சொல்கிறேன். நான் இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து போகும் பொழுது நியூயார்க்கில் இறங்கினோடனே ஃபஸ்ட்டு ஆன் த வே டு ஹோமே நாங்கள் வந்து நியூயார்க்கில் ஃப்ளஷிங் டெம்பிள், தட் இஸ் கண்பத் டெம்பிளுக்கு போனோம். ஏன் போனோம்னா, என் பையன் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். லைக் மதர் லைக் சன், அதனால் நீ எவ்வளோ ஒரு பைத்தியமோ கோவில் பைத்தியமோ அதே தான் உங்கள் பிலவர்டு சன் விஜயும் ஒரே பைத்தியம். அதனால் முதல்ல போன உடனேயே நம்ம வந்து கோவிலில் போய் ஒரு சல்யூட்டை போட்டுட்டு ட்ரிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி போல அவன் வந்து அந்த கோவில் இருக்கிற எல்லா டைட்டிஸுக்கும் பட்டு புடவை சாத்துவான். அதாவது அந்த கோவிலில் எல்லாமே பட்டு புடவை தான் சாத்துவான், சாதா புடவைலாம் சாத்த மாட்டான். அதனால நான் ஆல்மோஸ்ட் இங்கே மணிசங்கர் தவையிலேருந்து எதர் ஐ சென்ட் பை கொரியர். இந்த தடவை நான் போனதுனால துர்கைக்கு சாதன் அம்மானா, அதனால சாரி வாங்கின்னு போனதுனால அவன் என்ன சொன்னா, அம்மா போச்சியே சாரி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா இந்த சண்டே வந்து தாய துர்கைக்கு சாத்துவா, நம்ம வந்து சேவிக்கலாம்னா. அதனால ஆரம்பமே அசத்தல் நமக்கு ஃபேவரட்டா, வி வென்ட் டு கணபதி டெம்பிள். அங்கே துர்கைக்கு சேர்த்துட்டு தாய அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த கணபதி டெம்பிளை பற்றி நான் சொல்கிறேன். அந்த டெம்பிளில் வந்து எல்லா சன்னதியும் இருக்குது. எல்லா சன்னதியுமே ரொம்ப அழகாக இருக்கும். சீனிவாசுக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி தனித்தனி சன்னதி இருக்கும். அங்கே வந்து விநாயகர் சதுர்த்தியொட்டி சம்பிரோஷணம் நடந்ததுனால யூ ஓன்ட் பிலீவ் வி வென்ட் 5 times டு த டெம்பிள். அதாவது இவன் இருக்கிறது நியூஜெர்சி, கோவில் இருக்கிறது நியூயார்க். ஆல் த வே எல்லாருமே அந்த கோவில் இருக்கிற ப்ரீஸ்டே கேட்பா, ஏன்பா உங்கள் ஆத்து பக்கத்திலேயே பிரிட்ஜ் வாட்டர் டெம்பிள் இருக்குது, குருவாயூரப்பன் டெம்பிள் இருக்குது, இங்கே வரையேப்பா அப்படின்னும். அது மாதிரி மந்த்லி ஒன்ஸ் விசிட் வித் ஃபேமிலி. அது ஏன் காரணம் கரெக்டாக சொல்லு. எனக்கு தெரியலப்பா. உனக்கு தெரியலையா? அவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜெர்சி சிட்டின்னு நியூயார்க் பக்கத்துலேயே இருக்கிறதுல இருந்தான்ல. ஸோ அப்போ வந்து நம்ம கார் எல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இல்லாதனால அங்கேருந்து ட்ரெயினில் தான் ஈஸியாக இருந்தது ஃப்ளஷிங் டெம்பிள். ஸோ எல்லாருக்குமே ஒரு டெம்பிள் வந்து ஒரு டெம்பிள்னு நம்ம மேப் பண்ணிட்டு அந்த டெம்பிளோட அஃபினிட்டி எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து ஃப்ளஷிங் டெம்பிள் இஸ் ஆல்வேஸ் ஃபேவரட். அதனால நீ வந்து யூ ஹேட் அ சான்ஸ் டு எஸ் 5 தடவை போனேன். தட் இஸ் இங்கே வரத்துக்கு முன்னாடி கூட பெருமாளை சேர்த்துட்டு தான் வந்தேன். ஸோ அது வந்து நம்பர் 1 டெம்பிள் ஃப்ளஷிங் டெம்பிளில், ஃப்ளஷிங் டெம்பிள் இன் நியூயார்க், விநாயகர் டெம்பிள். அனதர் 1 த கிரேட் பமோனா ரங்கநாதர் டெம்பிள், அது வானமாமலை மடத்துக்காரானது. ரொம்ப அழகாக இருப்பார் ரங்கநாதர். தட் இஸ் அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த ரங்கநாதர் கோவிலுக்கு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வருவாளாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பமோனா டெம்பிள். அதில் நரசிம்மர் அவர் ஃபேவரேட் காட். அதே நரசிம்மர் பமோனா கோவிலில் அம்பா ஜெயிண்டாக இருப்பார். அவர் மகாலட்சுமி மணி மடியில் வச்சிருந்து ரொம்ப பிரமாதமாக இருப்பார். தாயார் சன்னதியோ ஆண்டா எக்ஸ்க்ளூசிவ் வைஷ்ணவா டெம்பிள். ஸ்ரீனிவாசருக்கு தனி சன்னதி, கிருஷ்ணருக்கு தனி சன்னதி, ராமருக்கு தனி சன்னதி. தாயாரும் சரி ஆண்டாலும் சரி அவ்வளோ திவ்யமாக இருப்பாள்.
அந்த இடத்துல போகும்போது அங்கேயும் ரெண்டு வாட்டி போய் சேவிச்சுட்டு வந்துட்டேன். நான் போனப்போ ஜிஆர் வேற வந்திருந்தேன். ஸோ ஒரு ஒரு தடவையும் சேவிக்கும் போது ஒரு ஒரு டெம்பிள்லேயும் ஒரு ஒரு விதமான பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எனக்கு. அந்த தடவை ஜிஆர் வந்து கோவில் நட சாத்தத்தினால ஒரு ஒரு சங்கத்தையும் சட்டாரியை வச்சு ரொம்ப அழகாக திவ்யமாக தரிசனமாச்சு. ஸோ நியூயார்க்கில் ஃப்ளஷிங் டெம்பிள் அண்ட் பொமோனா டெம்பிள். கம் டு நியூஜெர்சி. நியூஜெர்சிலன்னு பார்த்தோம்னா பிரிட்ஜ் வாட்டரில் ஸ்ரீனிவாசர் டெம்பிள் இருக்குது. அந்த ஸ்ரீனிவாசர் டெம்பிள் மெயின் டைட்டி ஸ்ரீனிவாசர், நம்ம பாலாஜி திருமலா பாலாஜி மாதிரி நல்ல வசனமாக இருப்பேன். அந்த கோவிலில் ரெண்டு கொடிமரம் இருக்கும், அந்த ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஸ்ரீனிவாசர் சைடு தனியாக இருக்கும், இந்த பக்கம் ஈஸ்வரன் சைடுக்கு தனி கொடிமரம் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். அதில் கோவில்லன்னு பார்த்தோம்னா அங்கே நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், என்னுடைய வியூவில் சொல்கிறேன், லேயராக இருக்கும். தட் இஸ் பேஸ்மெண்ட்டில் கேன்டீனு எவ்ரி திங் ஆடிட்டோரியம் வில் பி தேர். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தோம்னாக்கா எலிவேட்டரும் இருக்கும், ஸ்டெப்ஸும் இருக்கும். அவள் வந்து பெருமாள் எல்லா நவகிரகம் எல்லாமே இருக்கும். தாயார் சன்னதி அவ்வாளுக்கு வேண்டியது எல்லாமே இருக்கும். இதே மாதிரி இந்த பிரிட்ஜ் வாட்டர்லேயும் நவகிரகம் தனியாக இருக்கும். ஆஞ்சநேயர் சன்னதியிலேருந்து தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, அங்கே என்னென்னா ஒரு டைட்டிக்கும் கீழே வந்து நேம் வச்சிருப்பாள். ஏன்னா பசங்களுக்கு கண்டுபிடிச்சி அந்தந்த டைட்டியை வந்து அவள் வந்து மனசில் கொண்டு வரணும்னு எல்லா டைட்டிஸுக்கும் கீழே அழகாக எழுதி வச்சு ப்ரீஸ்டெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாள். அங்கே மாதிரி அர்ச்சனை டிக்கெட் வாங்குறதெல்லாம் கிடையாது, கம்பல்சரியாக துட்டு போடணும் அதெல்லாமும் கிடையாது. தே வோன்ட் ஃபோர்ஸ் அஸ் டு பே மணி. எல்லா கோவில்லையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த பிரிட்ஜ் வாட்டர் கோவிலில் வந்து புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள் போனப்போ காயத்ரி யக்ஞம் நடந்தது, அதனால அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த யக்ஞத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணினோம். அதே மாதிரி என்னுடைய கிராண்ட் டாட்டர் பர்த்டே அப்போ கூட அந்த கோவில் காய்ச்சின்னு போயிட்டு அந்த கோவில் பிரிமிசஸ்லேயே வி கட் த கேக், கேக் கட் பண்ணி வி செலிப்ரேட்டட் அவர் கிராண்ட் டாட்டர்ஸ் டேட் ஆஃப் பர்த். அங்கே தான் பண்ணினோம். அது அது வந்து பிரிட்ஜ் வாட்டர் பாலாஜி டெம்பிள். பிரிட்ஜ் வாட்டரில் இன்னொரு ஒரு விசேஷம் சொல்லட்டுமா? நம்ம இந்த ஒரு படம் வந்தது இல்ல, ஆனந்த தாண்டவம், அந்த படத்துல வந்து பிரிட்ஜ் வாட்டர், பிரிட்ஜ் வாட்டர் தான் ஆனந்த தாண்டவம், தமன்னா நிபால், அந்த அந்த கோவில் தான் பிரிட்ஜ் வாட்டர் பாலாஜி டெம்பிள். சூப்பரா இருக்கும் அது. ஆமா, அதுக்கப்புறமா பக்கத்துல வந்து குருவாயூரப்பன் டெம்பிள். அந்த குருவாயூரப்பன் டெம்பிள்ல மெயின் டெய்டி வந்து குருவாயூரப்பன். அங்கேயும் வந்து பாலாஜி எல்லா சன்னதிகள் எல்லா டெம்பிள்லயுமே சிவா விஷ்ணு டைட்டிஸ் தான் இருக்கும். இந்த குருவாயூரப்பன் டெம்பிள்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், காம்பாக்டா இருக்கும். அதில் வந்து நாங்கள் போனப்போ ஆறு நாள் சஷ்டி இருந்தது, திருக்கல்யாணம் நடந்தது. அங்கே என்னன்னா திருக்கல்யாணம் அப்போ நிறைய பேர் டோனட்ஸ் எல்லாம் வந்து சமையல் எல்லாம் பண்ணி எடுத்துன்னு வருவா. எடுத்துன்னு வந்து கல்யாணம் ஆனோடனே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான், ஃப்ரீ சாப்பாடு, நோ கம்பல்சரி, அதாவது இவ்வளோ பைசா கட்டினா கிடையாது, ஃப்ரீயாக சாப்பாடு போட்டால். கையில் வந்து வந்தவா எல்லாருக்கும் கையில் கங்கணம் கட்டி எல்லாருக்கும் பெருமாளோட பிரசாதம் கொடுத்து எல்லா ஸ்வீட்ஸு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இன்னும் எக்ஸஸாக இருந்ததுனால வி ஷுட் நாட் வேஸ்ட் ஃபுட்டு, டேக் ஃபார் யுவர் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு எல்லாம் டுகோ பாக்ஸில் அவ்வளோ போண்டா, சக்கரை பொங்கல், லெமன் ரைஸு எவ்வளோ கொடுத்தாலும் அவ்வளோ கொடுத்து, இன்ஃபேக்ட் மற்ற நாள் எங்கள் கம்யூனிட்டிலெல்லாம் வந்து வி டிஸ்ட்ரிபியூட்டட் தி பிரசாதம் டு அவர் நேபர்ஸ். அந்த அளவுக்கு அந்த குருவாயூரப்பன் டெம்பிளில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் வர்ஜீனியா ட்ரிப்புக்கு போனோம். சைட் சீயிங் போகும்போது அங்கே மேரிலாண்டில் லார்ட் முருகாஸ் டெம்பிள், முருகன் டெம்பிள், எக்ஸ்க்ளூசிவ் முருகன். லார்ட் முருகான தமிழில் சொல்லுமா? தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு நீ லார்ட் முருகா சொல்ற. முருகன் கோயிலுக்கு போனோம். அந்த முருகன் கோவிலில் வந்து நாங்கள் போனப்போ கிருத்திகை, அதனால வந்து ரொம்ப ஸ்பெஷல் பூஜாலாம் நடந்தது. அந்த ஈவினிங் டைம்னால துர்கைக்கும் ஸ்பெஷல் திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அதான் சொல்லணும், இந்த தடவை வந்து எல்லா கோவிலுமே இட் சோ ஹேப்பன்டு. நாங்கள் போனப்பெல்லாம் எல்லா சுவாமிகளுக்கும் ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்தது. அது ஏன் சொல்லு? அது தெரியலப்பா எனக்கு. நீ தானே சொன்ன.
ஆடி அழைக்கும் தை துடைக்கும். நீ போன மாசம் ஜூலை மாசம் ஆடி மாசம் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்னால எல்லா டெம்பிள் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களோட கிளப் பண்ணி சம்மர்ல வந்த அதனால அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண முடியல. இப்ப எல்லா ஃபெஸ்டிவலும் நீ செலிப்ரேட் பண்ணிட்டுனால அது வச்சா. அதுக்கப்புறம் வந்து டெலவரில் மகாலட்சுமி டெம்பிள். அம்மா அந்த மகாலட்சுமி பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும். அதாவது துவதசம்ப எதிரவே மகாலட்சுமி. இது மாதிரி வந்து அந்த லார்டஸுக்குன்னு ப்ராமினன்ஸ் கொடுத்து மகாலட்சுமி. இன்ஃபேக்ட் அவ பக்கத்தில் ஸ்ரீனிவாசன் சின்னவராக இருந்த நம்ம எப்போவுமே கம்பீரமாக ஸ்ரீனிவாசனை பார்த்து பார்த்து தாயாரை பக்கத்தில் பார்த்து அந்த கோவிலில் டெலவரில் வந்து தாயார் பெருசாக இருக்கா சீனிவாசு கம்மியாக இருக்கு. அங்கே என்னன்னு இங்கே எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ல எல்லாம் நிறைய கோவிலெல்லாம் ஆடிட்டோரியம் கனெக்டடாக இருக்குது. அதனால வந்து இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அங்கே கனெக்டடாக அங்கே எல்லாரும் அரங்கேற்றம் பண்ணணும்னா கோவில் கனெக்டட் ஆடிட்டோரியத்தில் தான் அந்த குரு வச்சுட்டு எல்லாரும் வந்து பார்த்து அந்த அரங்கேற்றம் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் டெலவர் மகாலட்சுமி டெம்பிள் போகும்போது கூட அரங்கேற்றம் இருந்தது. அதனால எல்லா பசங்களையும் பார்த்துட்டு நல்ல ஸ்டேஜ் எல்லாம் போட்டு கேலரி எல்லாம் இருக்குது. நம்ம வந்து நம்ம மாதிரி சிம்பிள் கிடையாது, கேலரியாக இருக்குது. நல்ல வித் லைட்ஸு நல்ல சவுண்ட் எஃபெக்டோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். அங்கே ஆஞ்சநேயர் வந்து நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் மாதிரி பயங்கர வசனமாக இருக்குது. நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் உங்களோட. அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கார். அங்கே வந்து நாங்கள் போனப்போ ஃபாலுக்கு முன்னாடி போனதுனால பக்கத்தில் ட்ரீஸில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஆரஞ்சு க்ரீனு அந்த எல்லோ கலரில் அந்த லீவ்ஸோட ஆஞ்சநேயர் இந்த சன்செட்டில் ரொம்ப பிரமாதமாக இருந்தேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அங்கே வந்து மகாலட்சுமி டெம்பிளில் ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். அது அங்கே இது பண்ணோம்னா இந்த பக்கம் வந்தோம்னா சுவாமி நாராயணன் டெம்பிள். சுவாமி நாராயண் டெம்பிள்லாம் அங்கே என்ன சொல்கிறது, ஹெவன்லியாக இருந்தது. போத் இன்சைட் த டெம்பிள் அண்ட் அவுட் சைட் த டெம்பிள். இன்சைட்னா கிருஷ்ணர் பலராமர் சுவாமி நாராயணன் குருஜி அவர் தான் அங்கே மெயின். அது ஸ்டைலில் அது வந்து எப்படி இருக்கும்னா அரௌண்டு 1000 லேபரர்ஸை வந்து இந்தியாவிலேருந்து வந்து அந்த ஆர்கிடெக்சரை வந்து டிசைன் பண்ணி பயங்கரமான ஒரு லுக் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஐயோ நம்மளால அது பார்க்கவே முடியாது. வெளியில வந்தா நம்ம வந்து ஹெவன்ல இருக்கமா அறிவின் ஏத்த அந்த மாதிரி, அதாவது சங்கர் படத்துல வர பிரம்மாண்டமான செட் மாதிரி இருக்கும். செட் மாதிரி இருக்குப்பா. வெளியில ஃபால் எல்லாம் இருக்கு, ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு, பீகாக் எல்லாம் கூட, பீகாக் ரியல் பீகாக் எல்லாம் அப்படியே கூலா இருக்கா. அது நல்லா தோகை விரிச்சு ஆடுறதா ரொம்ப. டே டைம்ல போனாலும் சரி, நைட் டைம்ல போனாலும் சரி, எப்போ போனாலும் நம்ம நன்னா அங்கே வந்து நம்ம அது கோவிலே மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி என்ஜாயபிளாக இருக்கும், நல்லா இருக்கும். நம்மளே அந்த லிங்கத்துக்கெல்லாம் நம்மளே ஜலம் விடலாம். அது மாதிரி அந்த ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் அந்த சுவாமி நாராயண் டெம்பிள். நெக்ஸ்ட் டெம்பிள்னு நம்ம பார்த்தோம்னா துர்கா மந்திர். துர்கா மந்திரில் வந்து மெயின் டைட்டி துர்கா. அங்கெல்லாம் வந்து அந்த பளிங்கிலே தான் இருக்குது. அதே மாதிரி ராமரும் சரி கிருஷ்ணரும் சரி ஆஞ்சநேயரும் சரி எல்லாமே பளிங்கில வைத்து நம்ம நாட்டில் கிளியரா இருக்கும். அந்த ஆரத்தி கூட அந்த ஆரத்தி ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு ஆரத்தி. இது வந்து நமக்கு வந்து அங்க பிரீஸ்ட் எல்லாம் வந்து அங்க எப்படி தெரியுமா, பாதாம் அக்ரூட்டு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் காஷ்யூநட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பவுலில் வச்சு விடுறா. அதாவது எனி பீப்புள் கேன் டேக் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். நம்ம இங்கே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அங்கே அப்படியே அவ அதை பற்றி கேரே பண்ணுறது கிடையாது. இவ்வளோ பெரிய பவுலில் அங்கங்கே வச்சு விட்றா பிரசாதம்னா நம்ம வேண்டிய அளவு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த அந்த ஆரத்தியே இப்படி இப்படின்னு எப்படிபடி டான்ஸ். அதுதான் அங்கே வந்து துர்கா மந்திர். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தோம்னா நிறைய சாய்பாபா டெம்பிள் இருக்கு. அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இவனுடைய வீடை சுற்றி சொல்றேன். இந்த சைடு வீடு அந்த சைடு வீடு அதுக்கு இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் முடிச்சுட்டியா? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் பார்த்தது வரைக்கும் எனக்கு ஞாபகத்துக்கு வரைக்கும் சொல்றேன். ப்ராமினன்ட் டெம்பிள்ஸ் இதெல்லாம் ப்ராமினன்ட்னு சொல்ல முடியாது. நான் பார்த்த டெம்பிள்ஸ் இல்ல இல்ல, நீ பார்த்து பார்க்காதது என்ஜாய் பண்ண டெம்பிள். ஆனா என்ன ஒண்ணுன்னா நான் சரண்யா கிட்ட சொன்ன மாதிரி என்ன முடிஞ்ச வரைக்கும் இன்னும் அரௌண்ட் த பிளேசஸ் ஆசின் போயிடுன்னு
அவ எல்லா லிஸ்ட் போட்டு எல்லா ஆசையும் போயிட்டா. இதுல பியூட்டி என்ன தெரியுமா, இந்தியாலே நம்ம ஒண்ணும் பாக்கல. தாண்டி போயிட்டு பாக்கலன்னா கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான். ஆனா இந்த பாபா மந்திர பத்தி நான் சொல்லணும். பாபா மந்திர்ல ரொம்ப நன்னா இருக்கும். அங்க வந்து நம்ம கிட்ட எல்லாம் இந்த நம்ம சாய்பாபா மந்திர எல்லாம் போனா எக்ஸ்க்ளூசிவ் ஷிரடி பாபா தானே, அங்க அப்படி கிடையாது. ஸ்ரீனிவாசர் அதே மாதிரி, காளி, ஆஞ்சநேயர், நவகிரகம். அது ஏன் தெரியுமா, ஏன் அப்படி வைக்கிறான்னா, அங்க வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கஷ்டம். எல்லாமே ஒரு ஒரு இடத்துல இருக்கும். டெம்பிள்னா ஒரு ஏரியால, ஷாப்பிங்னா ஒரு ஏரியால, ரெசிடென்ஷியல்னா ஒரு ஏரியா, அப்படிதான் வந்து பிளான் பண்ணிருப்பான். ஸோ அதனால வந்து ஒவ்வொரு எல்லாரும் டெய்லி போறவா இருப்பா கோவிலுக்கு. அவ எல்லாரும் டெய்லி 45 மினிட்ஸ் கோவிலுக்கு டிராவல் பண்ண முடியாதுன்றதுனால எல்லா டேட்டையும் வச்சா காமனா வந்துட்டு போவாளேன்றதான் இது பிளான். எல்லாம் அதே மாதிரி நல்ல எல்லா அங்க வந்து கிளம்ப வர அன்னைக்கு கூட அன்னைக்கு சாட்டர்டே பிரதோஷம் இருந்ததுனால ஈஸ்வரனுக்கு எல்லாரையுமே பாலாபிஷேகம் பண்ண சொன்னா. அதே மாதிரி நவகிரகத்துல ஏதோ சேஞ்சஸ் இருந்ததுனால சனீஸ்வர பகவானுக்கு எல்லாரையும் நல்லெண்ணெய வந்து திருமஞ்சனம் பண்ண சொல்லி கியூல வர வச்சு எல்லாரையும் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் எல்லா கோவில்லையுமே இந்த வாட்டி வி ஹேட் ஏ வெரி குட் தர்ஷன், ஸ்பெஷல் தர்ஷன், அண்ட் ஒரு சுவாமிஸினுடைய கிரேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நன்னா வி என்ஜாய்டு எல்லா டெம்பிளையும் பார்த்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா நாங்கள் இந்த டெம்பிள்ஸ் வி விசிட்டிருந்தாக்கா பிளஷிங் டெம்பிள், கணபதி டெம்பிள், பமோனா ரங்கநாதர், அப்புறம் வந்து பிரிட்ஜ்வாட்டர் ஸ்ரீனிவாசர், அப்புறம் குருவாயூரப்பன் டெம்பிள், அப்புறம் வந்து மேரிலாண்டு முருகன் டெம்பிள், அப்புறம் நெலவர் மகாலட்சுமி டெம்பிள், அப்புறம் வந்து நம்ம சுவாமி நாராயணன் டெம்பிள், அப்புறம் சாய்பாபா டெம்பிள், அப்புறம் துர்கா மந்திர். இதெல்லாம் வந்து என்ன ஒன்றுன்னா எவ்ரி இது கவர் பண்ணிட்டு ஒன்று ஒன்றும் ஃபைவ் டைம்ஸ் 3 டைம்ஸுன்ற அளவுக்கு போகிற அளவுக்கு எங்களை திருப்பி திருப்பி பெருமாள் வரவேச்சு. ஒன்று கூட கிட்டக்கவே கிடையாது, எல்லாமே தூரம்தான். பட் ஸ்டில் வி வென். அப்புறம் கடைசியில் என்ன பண்ண, சரி எவ்ரி தர்ஸ்டே வந்து அங்கே ஹோல் டே வந்து பாபா டெம்பிளில் ஆஃபரிங் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தர்ஸ்டே நைட்டு நாங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டோம், கோவிலே குத்துரா சாப்பிடுவோம். அதனால அந்த டியூ நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வர வாரம் வந்து அந்த வேலைக்கிழமை வந்து புளிகோரை கலந்து ஒரு பெரிய ட்ரேல வச்சு அங்கே வச்சுட்டா சுவாமிக்கு அபிஷேகம் நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்தா. அந்த அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கூட, ஓ இது சவுத் இந்தியன் புளிகோர, ஐ லைக் இட் வெரி மச்னு அப்படின்னு அவர் சின்ன பவுலில் எடுத்துருந்தார். எங்க அம்மாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னா அது புளிகோர தான். தேங்க்யூ. அதனால நல்லா எல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இதை வந்து அந்தந்த இடத்துல நான் கிளிப்பிங்ஸ் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் எங்கள் அம்மாவோட ஸ்பீச் அண்ட் ஃபோட்டோஸ். பாய்.